வந்துட்டீங்களா? நான் அப்போவே வந்தாச்சு. ஓ, நான் இந்த சிவரஞ்சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ உங்களை பார்த்தேன், காணோம். உடனே கண்ணை மூடிட்டேன், வாசிக்க ஆரம்பித்தேன். வாசி முடிச்சு கண்ணை திறந்தேன். நீங்கள் எதிர்க்க நிற்கிறீங்க. அதாவது அந்த காலத்துலலாம் தியானம் பண்ணுவாங்க மகரிஷிகள்லாம். அவங்க பல ஆண்டு கண்ணை மூடின்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், பக்தா அப்படின்னா கண்ணை திறப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நானே கண்ணை திறந்த உடனே எதிர்க்காத மாதிரி நிற்கிறீங்க. அந்த கடவுள் வந்து நின்று என்ன வரம் வேணும் கேளுன்னு வர. நீங்கள் வந்து கண்ணை திறந்த உடனே எதிர்க்க நின்று பக்தான்னு சொல்லவே இல்லை. அதாவது நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே நான் வந்துடுறேன் இல்லையா, உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் வைக்காம. ஆமாம், இப்போ நீங்கள் வந்ததுக்கு ஒரு வரம் கொடுக்கணுமா எனக்கு? இந்த சிவரஞ்சனி ராகத்தில் அதில் என்னென்ன பாட்டு இருக்கு, என்ன இன்னைக்கு பேச போறோன்றதை பற்றி விழாவே ஒரு பட்டியலில் கொடுங்க. இன்னைக்கு வந்து சுகராகங்கள். ஆமாம், அதனுடைய வரிசையில். ஓ, சுகராகங்கள் வரிசையில் இன்னைக்கு வருதா அது? ஆமாம். சரி சரி சரி. ஸோ அந்த வரிசையில் வந்து சிவரஞ்சனி ராகத்தில் நீங்கள் வாசிச்ச இப்போ இந்த ராகத்தில் ஒரு ஹிந்தி பாடல் ஒன்று கேட்க போ. ஹிந்தியா? ஆமாம், ஹிந்தி பாட்டா? ஆமாம். ஆ, பரவாயில்லையே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிந்தின்னா. ஹிந்தி பாடல் ஒன்று, அதே ராகத்தில் ஒரு நல்ல தமிழ் பாடல். ஓஹோ, ரெண்டும் நல்ல பாடலாக கேட்க போகிறோம். இந்த ஹிந்தி பாட்டை பாருங்க. சிவரஞ்சனி தானே? இது சிவரஞ்சனி தான், குறையன்றும் இல்லை. ஆமாம், இது வந்து தமிழ் பாடல். இப்போ நாம் முதல்ல கேட்க போகிறது வந்து ஏக் தூஜே கேலியே அப்படின்னு ஒரு படம் வந்தது. வந்தது அதில் லதா மங்கேஷ்கர், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. தேரே மேரே பீச்சுமே கைசா ஹோய பந்தன் அஞ்சானா, அப்படி வரும். அப்படி வருதா? ஆமாம். இந்த பாடல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த பாடல் வந்து சிவரஞ்சனி ராகத்தில் இன்னைக்கு சுகராகங்கள் வரிசையில் நாம் கேட்க போகிறோம். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி பாட்டு தெரியும். பாட்டு தெரியுமா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதாவது நான் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஒரு வாரம் கற்றுக்கிட்டேன். இது இப்போது நீங்கள் பாண்டியங்களை திரை மேரே பீச்சு மேனு, அதுனா அந்த பீச்சுன்னா அந்த கடல் கிடையாது, அது உனக்கும் எனக்கும் நடுவில் அப்படின்ற அர்த்தம். அது தேரே மேரே, உனக்கும் எனக்கும், மேரே பீச் மேன்னா நடுவில்னு அர்த்தம் ஹிந்தியில். இந்த மாதிரி நிறைய வார்த்தைலாம் எனக்கு தெரியும். தெரிஞ்ச வார்த்தை மட்டும் சொல்லுவேன், மற்றது கேட்காதீங்க. இப்போ போடுங்க அந்த பாட்டு. பாட்டை கேட்போமா? இப்படி சூப்பர் பாட்டு இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, இது சிவரஞ்சனின்றங்க அத. ஆமா, ஓஹோ, அதாவது மிஸ்ர சிவரஞ்சனி. ஆமா, அதெல்லாம் வந்தது பெரிய கா சின்ன கா எல்லாம் வருது இல்லையா, அதனால மிஸ்ர சிவரஞ்சனின்னு வச்சுக்கலாம். ரொம்ப இனிமையான, நல்லா இருக்கு.
இப்போ நீங்கள் சொன்னீங்களே தேரே மேரே பீச்சுமே அப்படின்னா உனக்கும் எனக்கும் உள்ள அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நடுவில், அதே மாதிரி ஒரு இன்னொரு பாடல் வந்து நாம் தமிழில் கேட்க போகிறோம். சிவரஞ்சனி இல்லையா? ஆமாம், இது மிஸ்ர சிவரஞ்சனி தான். ஓஹோ, என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? இந்த பாடல் வந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா அம்மா பாடியிருக்காங்க. பாலும் பழமும் அப்படிங்கிற படத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், உறவாட வேண்டும். போறோம் அப்படி வர எனக்கு தெரியும், அதனால வச்சேன். இப்படி மேல வாசிச்சானு வச்சுங்க, இது கீழே வரணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சரி, இப்போ அந்த பாட்டு போடுங்க பார்க்கலாம். போடலாமா? கேளுங்க. காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். ஆக இன்னைக்கு சுகராகங்கள் வரிசையில் நம்ம ரெண்டு அருமையான பாடல்கள். ரொம்ப அருமையாக ஒன்றும், இந்த ரெண்டாவது பாட்டு ரொம்ப பொருத்தமாக ஒன்று போட்டீங்க. அதாவது டெய்லி நான் பேச நினச்சதெல்லாம் நீங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. ஆமாம், அதை இன்றைக்கே போட்டீங்க. நான் பாட நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வயலின்லேயே வாசிடுறீங்க, ஏன்னா என்ன பாட விடாமல் அந்த மாதிரி. இல்லை, உங்களையும் பாடம் விட்டுட்டு அப்புறம் தான் வாசிக்கிறேன். ஆமாம். ஆக இன்னைக்கு ரெண்டு நல்ல பாடல்கள் கேட்டிருக்கோம், சிவரஞ்சனியோட முடிச்சிட்டோம். ஆமா, இப்ப நடுவில் நான் ஒன்னு வாசிச்சேன், அது தமிழ் பாட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன தெரியுமா? என்னது? நீங்க அது சொல்லவே இல்லை, என்ன பாட்டுன்னு தெரியும்னு சொல்லிட்டீங்க. என்ன பாட்டு? குறை ஒன்றும் இல்லை. அதான் சொன்னேன், மலைமூர்த்தி கண்ணா. ஆமா, அது வந்து அடுத்தடுத்து ரெண்டு ராகம் மாறி வரும். ஆனா முதல்ல வர பல்லவி மட்டும் சிவரஞ்சனி. ஆமா, அதுக்கு தான் உங்களுக்கு அதை வாசிச்சு காமிச்சேன். சும்மா வேடிக்கைக்கு ஹிந்தி பாட்டுன்னு சொன்னேன், எனக்கும் தெரியும் தமிழ் பாட்டுன்னு. எம்எஸ் அம்மா பாடினாங்க அது. நாம மறுபடியும் இதே மாதிரி நல்ல பாடல்களோட சந்திப்போம். வாங்க, நீங்க வரத்துக்குள்ள கண்ணு முடின்னு வேற ராகம் வாசிச்சுருக்கேன். வாசிங்க, வாசிங்க.